Good morning students, welcome to our Sheba group of school online class. In this weekend activity is drawing. I am going to teach you how to draw some sceneries. Now, ipo nama drawing start panna porom. Adukku enna enna things la namakku thevan paakalam. First oru A4 sheet, okay va? Then sharpener, eraser, pencil. In the diagram la vandu nama enna panna porona, nama colors use panna poradhu kediyadhu. Oru pencil sketch vachi dhaan nama panna porom. Pencil sketch nu solvanga. Adhaavadhu pencil mattum use panni oru realistic ana oru diagram dhaan nama iniki varaya porom. Ipo nama drawing vandu start pannalam. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து டிராயிங் வரைய தெரியும். நான் வந்து வரைய தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை வச்சு நான் உங்களுக்கு இப்போது டிராயிங் எப்படி பண்ணுறதுன்றத நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பென்சிலை எப்பயுமே டிப்லேயோ ரொம்ப பெருசாகவோ நீங்கள் எப்பயுமே பிடிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாண்டிக்காக வச்சுட்டு இப்படி பிடிச்சாதான் எப்பயுமே ட்ரா பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பென்சிலை எப்பயுமே யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லாண்டிக்காக பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து ஒரு பார்டரு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு தெரியணும் எதுக்குள்ளே நம்ம வரைய போகிறோன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 சைட்ஸும் வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒரு லைன் ஸ்கேலை யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நேச்சர் சீனரிஸ், அதாவது சம் மவுண்டெயின்ஸ், ட்ரீஸ். இங்கே வந்து ஒரு ட்ரீ வர மாதிரி நான் வரைய போகிறேன். அண்ட் தென் ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி, அண்ட் தென் ஒரு ரிவர் மாதிரி, ரிவர் ஆர் லேக் மாதிரி, ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரிவர் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வந்து டக் இருக்கிற மாதிரி நம்ம வரையலாம். ஓகே, நான் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா சம் அவுட்லைன்ஸ். அதுக்கு வந்து நம்ம என்ன, ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்னதாக ஒரு ரிவர் வந்து போகிற மாதிரி. எப்பயுமே ரிவர் வந்து போச்சுன்னா நம்ம வியூ எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடாக தெரியும், அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராடாக வந்துப்போம். எப்பயுமே ஸ்லாண்டிங்காக பிடிச்சிக்கோங்க, ரொம்ப ஸ்லாண்டிங்காக வேணாம். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி போடுங்க. ரொம்ப டார்க்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரப் பண்ணும் போது அதோட இது வந்து தெரியும், நம்ம ட்ரா பண்ணதோட அடையாளம் வந்து தெரியும். அதனால் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக வந்து நீங்கள் லைனாக இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் எனி மிஸ்டேக்காக இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக ரப் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ரொம்ப போடாதீங்க, ஏன்னா இதையே லேக்கையே வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக வரைய போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக போட்டால் தான் அப்புறமா ரப் பண்ணிவிட்டு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்படி ஒரு இது போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த ரிவர் வந்து நம்ம போட்டோம். இப்போ எப்படி இருந்தாலும் அந்த ரிவரில் வந்து சைடில் வந்து ஃபுல்லாக கிராஸஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரிவர் ஒரே லைன் போட்டால் நம்மளுக்கு வந்து அது ரியலிஸ்டிக்காக தெரியாது. ஸோ நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக இப்படி ஜஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ஒரு ஷேட் மாதிரி இப்படி இப்படி லைட்டாக பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஓவராலாக நீங்கள் ஃபைனல் லுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தெரியும், எல்லா இதுவும் வந்து கொஞ்சம் டிஃபைனாக தெரியணும். ஓகேவா, நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போட்டேன். இதுலேயே லேக்கில் கொஞ்சம் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இப்படி போடலாம். எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைன் இப்படி போடாமல் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே ஒரு சீனரிஸ் நேச்சர் வரைகிறீங்கன்னா அதை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை இமேஜின் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கொஞ்சம் வரையவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ரிவர் போகும்போது எப்படி இருந்தாலும் அந்த ஷேடோ ஒன்று நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஷேடோக்காக அந்த எப்பயுமே எட்ஜில் ஷேடோனாலே இந்த வெறும் நேச்சர்னு மட்டும் இல்லாமல் எந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சால் கூட ஒரு ஷேடோக்காக நீங்கள் இப்படி அடியில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் லைன் தான், வெறும் ரொம்ப தின்னான லைன் போட்டோம். இப்போ கொஞ்சம் அது டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, இதே மாதிரி தான். ஸோ இப்போது நம்ம கிராஸ் மாதிரி கொஞ்சம் நம்ம வரைகிறோம். கிராஸ்னால் என்னது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இந்த மாதிரி தான் வரையணும். கிராஸு எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே டார்க்கராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம், தப்பானாலும் ஒன்றும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எரேசரை வந்து டச் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தப்பானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம டார்க்கர் ஷேடை யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் அங்கே வந்து கிராஸ் வரைஞ்சிருக்கேன். எல்லா கிராஸும் வந்து
தின்னாக வரைய தேவையில்லை. சம் கிராஸை வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சால் அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, கிராஸ்னால் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கு நம்ம அழுத்தி போடாமல் ஜஸ்ட்டு ஒரு பென்சிலை வச்சு ஒரு ஸ்ட்ரோக் இப்படி இப்படி விட்டிங்கன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நிறையா போடாமல் இப்படி இப்படி போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரிவரை வந்து நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து இங்கே மேலேருந்து வந்து ஒரு மவுண்டெயின், இங்கேருந்து ஒரு மவுண்டெயின் போடுற மாதிரி. அண்ட் தென் வந்து இங்கே ஒரு சின்ன வீடு, அண்ட் தென் இங்கே ஒரு ஹவுஸ். இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக போட போகிறேன். ஸோ இது ஒரு டிவிஷனாக வந்து நான் பிரிக்க போகிறேன், ஓகேவா? அண்ட் தென் அதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக், சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக நல்லா பார்த்தா தெரியும். இப்படி இப்படி தான் நான் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக போகல, வெறும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன ஒரு ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இது வரைக்கும் நான் வந்து கிராஸை, அதுக்கப்புறம் நம்ம தூரத்தில் பார்க்கும்போது கிராஸ் வந்து அவ்வளோ இதுவாக தெரியாது, கிட்ட பார்க்கும்போது தான். ஸோ இங்கே இருக்கிறது மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ண போகிறேன், மற்ற எல்லாத்துக்கும் வந்து நான் பிளாங்காக விட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு பென்சிலை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு பென்சிலை கொஞ்சம் எண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த எண்டு வந்து உங்கள் ஃபிங்கரோட இதில் இப்படி இருக்கணும் கரெக்டாக. இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் சும்மா பென்சிலை ஷேட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணுறதும் லைட்டாக தான் பண்ணணும், டார்க்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தென் உங்கள் ட்ராயிங் வந்து கொஞ்சம் பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ லைட்டாக நம்ம இப்படி பண்ணிவிட்டு என்னோடய ட்ரிக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்ற ட்ரிக்கை தான் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு சும்மா இப்படி ஷேட் பண்ணிவிட்டு பென்சிலை வந்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸை வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இப்படி இது பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஷேட் பண்ணும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸை பாருங்கள். இப்படி ஜஸ்ட்டு சும்மா இது பண்ணிங்கன்னா அது பார்க்கும்போது நீங்கள் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் பண்ண ஷேடு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு இல்லையா. இப்போது எனக்கு இந்த லைட் ஓகே, பட் இந்த எண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த ஷேடு வந்து டார்க்காக தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் பென்சிலை யூஸ் பண்ணி நான் இங்கே ஷேடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். அப்போ எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த ஷேடு வந்து எனக்கு எண்டில் அந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இங்கேயும் நீங்கள் பண்ணலாம், பட் ரொம்ப லைட்டாக. நான் வந்து இந்த எண்டில் வச்சு நான் பண்ணவே இல்லை, இந்த சைடில் வச்சு பண்ணாலே அது போதும். நீங்கள் இப்படி வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து இங்கே படணும், கீழே இருக்கிறது படக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம இங்கே இப்படி பண்ணும்போது அந்த கையில் இருக்கிற இதுவே வந்து இப்படி பண்ணும்போது அந்த ஷேடே நமக்கு போதும். நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், லைட்டர், மீடியம் அண்ட் டார்க், அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லைட்டாக தெரியும். இங்கே கிராஸுக்கெல்லாம் வந்து நான் லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து எண்டில் வந்து நமக்கு நிறைய கிராஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் வந்து ப்ராடாக இருக்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக வந்து குட்டி குட்டி கிராஸை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் இந்த ரிவரோட எட்ஜில், அந்த லேண்டுக்கும் அந்த ரிவருக்கும் நடுவில் வந்து நான் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து இதுக்கும் எப்பயுமே நீங்கள் லைட்டாகவே மார்க், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு மார்க் போட்டால் போதும். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் தென் ஒரு ஸ்மால் லைன், ஓகேவா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வந்து ஒரு கொஞ்சம் பெருசாகவும் இங்கே வந்து இதை விட ஒரு 3/4 கம்மியாகவே நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து ஸ்லீப்பிங் லைன்லேயே வந்து நான் ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்படி இது பார்த்துக்கோங்க, நான் டார்க்காகவே நான் டச் பண்ணவே இல்லை, நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம ஹவுஸ் வரும்போது இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி மேலே ஃபஸ்ட்டு போடுவோம்ல டாப்பில், அப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு, ஏன்னா நம்ம டக்குன்னு பார்க்கும்போது இந்த சைடு வந்து அந்த ஷேடு தெரியும், மேலே இருக்கிற ஷேடு, இங்கே வந்து லைட்டாக தான் தெரியும். ஸோ இங்கே ஒரு லைனாகவும் இங்கே ரெண்டு லைனாகவும் நம்ம போட்டுட்டு மேலே ஒரு பெருசாக ஒரு லைன், ஓகே? அண்ட் தென் இதை வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணுங்கள். அண்ட் தென் இதுவும், தென் இங்கே இதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம ட்ரீலாம் கொஞ்சம் போடுறதுனால இங்கே இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஷேடிங்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே சும்மா நான் டார்க் பண்ணுறேன், ஏன்னா வந்து ஹில் ஸ்டேஷன்லலாம் வீடு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இங்கே ஒரு டார்க், அண்ட் தென் இங்கே வரைஞ்சதையே வந்து நான் இந்த சைடு அந்த ஷேடோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க்காக நான்
பண்ணுறேன். எப்பயுமே ரியலிஸ்டிக்னு சொன்னாலே நம்ம ட்ரா பண்ணது வந்து அந்த பென்சிலோட மார்க் அந்த இது வந்து தெரியக்கூடாது. நம்ம ட்ரா பண்ணுறது வந்து ஒரு ஷேடோ ட்ராயிங் மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஷேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து நியர்பையாக பார்க்கும்போது கொஞ்சம் தெரியும், பட் நம்ம இதை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் நம்ம வரைகிறோம். ஸோ நம்ம சின்னதாக வரைஞ்சால் போதும். ஷேடோவில் வந்து இந்த சைடு, திஸ் சைடு அண்ட் திஸ் சைடு, இது தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் தென் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த ஹவுஸை வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு மவுண்டெயின் மாதிரி நான் வரையலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மவுண்டெயினுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல் கொஞ்சம் ஒரு கர்வாக வந்து ஒரு பார்டர் மாதிரி போட்டிருக்கேன். ஒன் மவுண்டெயின் அண்ட் தென் அகெயின் ஒன் மவுண்டெயின். அந்த மவுண்டெயின் வந்து நான் ஃபுல்லாக வரையாமல் பாதி போட்டிருக்கேன், பிகாஸ் இங்கே ஒரு நான் ட்ரீ வந்து வரைய போகிறேன். ஸோ ட்ரீ வரையும் போது நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த மவுண்டெயின் தெரியாது. நம்ம நேராக போய் பார்க்கும்போது நம்ம வியூவில் தெரியாது. ஸோ அதே மாதிரி நான் கொண்டு வரதுக்காக இந்த மவுண்டெயினை வந்து நான் பாதியாக போட்டிருக்கேன். அண்ட் தென் இதையும் வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று நான் வந்து சொல்கிறேன், நான் உங்களுக்கு மறந்துட்டேன். இப்போ நம்ம ஹேண்ட்லேயே வந்து அந்த ஷேட் பண்ணும் போது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச இது வந்து லைட் ஆகிடும். ஸோ லைட் ஆகுறதுக்காக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக அகெயின் நீங்கள் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இதை தான் சொன்னேன், மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, பிகாஸ் நம்ம வரைகிறது வந்து ஷேட் பண்ணும் போது அது மிஸ் அவுட் ஆகும். ஸோ தட்ஸ் வை நான் அகெயின் வந்து நான் மேலே இது பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நீங்கள் இப்படி ஷேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது லைட் ஆகும். ஆகும்போது கொஞ்சம் மேலே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இந்த கிராஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கே வந்து எனக்கு இவ்வளோ கிராஸ் போதுன்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். அண்ட் தென் இங்கே வந்து இந்த ஹவுஸ்க்கு நியரில் வந்து ஹவுஸ் கொஞ்சம் ஷேட் பண்ணிவிட்டு இங்கே நியரில் வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இங்கே கொஞ்சம் டார்க்கர் அண்ட் தென் லைட்டர் அண்ட் தென் வெரி லைட்டட் அண்டு இங்கே வந்து நான் ஷேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இதோடு நான் ஷேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஷேட் பண்ணல. அண்ட் தென் என் ஃபிங்கரை வச்சு அதை நல்லா மெர்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் சி, அப்போ பார்க்கும்போது என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். ஐ ஹோப் இதில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை நல்லா நீங்கள் இப்படி லைட் பண்ணிவிட்டு மிச்சம் உங்கள் ஆன்லியே வந்து சம் பென்சில் இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே பண்ணாலே தட்ஸ் எனப் ஃபார் திஸ். இதுக்கு மேலே நீங்கள் அங்கே பென்சிலை வச்சு எதுவுமே பண்ண வேணாம். அண்டு நான் இங்கே பண்ணியிருக்கேன், இங்கே எண்டில் வரல பாருங்கள். ஸோ நான் அங்கேயும் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கர் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு என் ஃபிங்கர்ஸை வச்சு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்த. ஓகே, அண்ட் தென் எனக்கு வந்து இப்போது ஓகே இது என்ன அப்படின்னு தோணுது. இந்த சைடு எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இந்த சைடு வந்து எனக்கு பாதி வந்திருக்கு. ஸோ இந்த ஷேடில் பார்த்துக்கோங்க. ஹவுஸை வந்து இப்போ நம்ம ஷேட் பண்ணுறோம். ஹவுஸை வந்து நான் இந்த ஹவுஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய ஹவுஸாக அதை ரெண்டு டிவிஷனாக வந்து நான் போட்டிருக்கேன். இங்கே நான் ஷேட் எப்படி பண்ண போகிறேன்னா, இங்கே உள்ள வந்து இந்த ஷேடு தெரியும். ஸோ இங்கே கொஞ்சம் டார்க்கு, டார்க் வந்து ஷேடோ அப் அண்ட் டவுனாக வந்து நான் ஷேடோ பண்ண போகிறேன். அண்ட் தென் இங்கே கிட்ட வரும்போது கொஞ்சம் இந்த சைடு வந்து நான் இங்கே எப்படி நான் லீவ் பண்ணணும் அதே மாதிரி இங்கேயும் லீவ் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் தென் இப்படி போட்டுட்டு இங்கே எண்டில் மட்டும் கொஞ்சம் நான் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் கையை வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணாலே அது பார்க்க கொஞ்சம் நல்லா வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா, எனக்கு இதில் மிஸ்டேக் தெரியல, பட் உங்களுக்கு ஆச்சுன்னா ஒரு எரேசர் வச்சு ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிங்கனாலே அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். ஏன்னா நம்ம லைட்டாக தானே போட்டிருக்கோம். ஸோ கிளியர் ஆகிடும். இதே மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையும் ஷேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் ஷேட் பண்ணது எனக்கு போதும். அண்ட் தென் இதை வந்து நான் டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் வந்து பென்சிலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நான் வரைகிறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இங்கே இன்னும் டார்க்கராக தேவைப்படுது. அப்போ தான் வந்து நல்லா வந்து அது ரியலிக்காக தெரியும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே டார்க் பண்ணுறேன். சேம் இதே தான் இங்கேயும். இங்கே மேலே வந்து ஃபுல்லாக நான் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு சன்லைட் பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேடு, அதை கொஞ்சம் பிளெண்டு. ஓகேவா? அவ்வளோ தான், இது போதும்னு தோணுது எனக்கு. இங்கே இது ஆனதுனால நான் எரேசர் வச்சு கொஞ்சம் ரப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் இதுலேயும் வந்து ஷேட் பண்ண போகிறேன். இந்த பார்ட் ஷேட் பண்ண போகிறேன். அண்டு திஸ் கார்னர் அண்ட் சம் விண்டோ மாதிரி நான் இங்கே
டார்க்காக ஒரு ஹோல்ஸ் மாதிரி வைக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ண போகிறேன், பிகாஸ் வந்து இது உள்ள இன்னரில் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக ஷேட் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஷேட் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு வேணாம், ஸோ அங்கெல்லாம் நான் ஷேடை டச் கூட பண்ணல, நான் இதோடு விட்டுட்டேன். நீங்கள் ரப் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ரப் பண்ணிடாதீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கையை கூட இப்படி ரப் பண்ணணும், இங்கே வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால இப்படி ரப் பண்ணணும். இங்கெல்லாம் ஜஸ்ட் இப்படி தான் ரப் பண்ணிங்கன்னா ஓகே. அண்ட் தென் மவுண்டெயினை வந்து நான் கொஞ்சம் திக்காக போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் அந்த ஷேடோ தெரியணும்னு. அண்ட் தென் இந்த எட்ஜில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஷேட் பண்ண போகிறேன். அண்ட் இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும். ப்ளீஸ் டோன்ட் டச் த எரேசர், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இது ஃபுல்லாக இங்கே நம்ம குட்டி குட்டி ட்ரீயாக வந்து தெரியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் ட்ரீஸ் மாதிரி நான் இதே மாதிரி ஷேட் பண்ணேன். ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிய வேணாம், இந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரீஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக ஃபைனல் லுக்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஷேட் பண்ணால் போதும். நான் இங்கே பாருங்கள், ட்ரீ வந்து இங்கே ஃபுல்லாக சும்மா தூரத்தில் வந்து ஷேட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஷேட் ப்ளஸ் ட்ரீ மாதிரி லைட்டாக, இது நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப் தான் தெரியணுமே தவிர மற்ற இது ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து இந்த ட்ரீயை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த கார்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வந்து நம்ம வரையணும். ஸோ நம்ம இப்படி ஒரு ஷேட், அண்ட் தென் இதெல்லாம் டார்க்கர் ஷேடுன்றதுனால நான் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் வந்து லைட்டர் ஷேட் தான் எனக்கு வேணும். ஸோ நான் அது பண்ணிவிட்டேன். அண்ட் தென் தூரத்தில் நம்மளுக்கு தெரியுன்றதுனால இப்படி ஒரு ஷேட். ஓகேவா, இதெல்லாம் வந்து ட்ரீ இதுக்கு அப்புறம் வர்றதுனால இதெல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நான் இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். அண்ட் தென் இங்கே கொஞ்சம் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எனக்கு ஹைலைட்டாக வேணுன்ற இடத்துல மட்டும் நான் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு தென் நான் வந்து அதை நல்லா ப்ளெண்ட் பண்ண போகிறேன். ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஷேடெல்லாம் வந்து நான் போட போகிறேன். ஸோ ப்ளெண்ட் பண்ணுறத நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே இந்த ஸ்டெம்மு வந்து எனக்கு ப்ளெண்ட் ஆக தேவையில்லை. ஸோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் இது அது ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அப்புறமா வந்து அதை டார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே இந்த இதை வச்சு தான் நான் இங்கே வந்து நான் ஷேடு இப்படி என் ஃபிங்கரை வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதை வந்து எனக்கு இந்த சைடு ப்ளெண்ட் ஆனது எனக்கு ஓகே, ஐ எம் ஓகே வித் திஸ். தென் அந்த பேலன்ஸ் இதுவே வந்து நான் இங்கே ரப் பண்ணது, இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறது எனக்கு ஓகே, இந்த இது மட்டும் எனக்கு டார்க்காக வேணும். ஸோ நான் அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணுறது நான் இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி தான் நான் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ ப்ளெண்ட் ஆகும்போது அது நார்மலாக ஆகிடும். ஸோ நான் அதனால நான் இப்படி பண்ணுறேன். இப்படி தான் டயக்ராம் எப்பயுமே பேஷண்ட்டாக பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்ததும் நான் எனக்கு அந்த ஷேட் வந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம ரொம்ப ஷேட் கொடுத்துட்டோன்னா அது பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அகெயின் நான் ஏன்னா நம்ம ஒரு மாதிரி கீக்கியாக நம்ம ட்ரா பண்ணது தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் மறுபடியும் ப்ளெண்ட் பண்ணுறேன். ப்ளெண்ட் பண்ணும்போது நம்ம எந்த டைரெக்ஷனில் பண்ணோம் ட்ரா பண்ணோன்றது தெரியாது. தட்ஸ் வை ஐ எம் டூயிங் லைக் திஸ். ஓகே, அண்ட் தென் எனக்கு இந்த கலர் எனக்கு ஓகே. அண்ட் தென் இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஷேப் வரா மாதிரி, மோஸ்ட் ஆஃப் அந்த நேச்சர் சீனரியில் இந்த மாதிரி ஷேப் தான் தெரியும். அதனால நான் இந்த ஷேப்பை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஷேப் இல்லை எனக்கு இந்த ட்ரீ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரீயை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு மவுண்டெயின், அது எப்படி இருந்தாலும் இப்படி வந்து இப்படி எண்ட் ஆகிடும். அந்த இன்னொரு மவுண்டெயின் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால தான் இங்கே ஒரு மவுண்டெயின், அது கீழே ஷேடோ. அண்ட் தென் அதை வந்து நான் ஷேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து டீச் பண்ணியிருந்தால அதே மாதிரி பென்சில் அந்த டைரெக்ஷனில் நான் பிடிச்சிட்டு நான் ஷேட் பண்ண போகிறேன். அப்படி நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அண்ட் தென் இது வந்து எனக்கு ஓகே. அண்ட் தென் மேலே வந்து நம்ம அந்த பார்டர் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பிகாஸ் க்ளவுடுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும், அந்த இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்காக மேலே மட்டும் கரெக்டாக அந்த பார்ட்ரு தான், வேறு எங்கேயும் வேணாம். பார்ட்ரில் மட்டும் ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதை ப்ளெண்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஆகிடும்.
ஓகே. அண்ட் தென் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் ஒரு ட்ரீ நல்லா பெருசாக வரைய போகிறேன். ஏன்னா எப்பயுமே ஒரு வீடுனா அங்கே வந்து ஒரு பிக் ட்ரீ ஒன்று இருக்கும். நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு ட்ரீ, இது வந்து அந்த ஸ்டெம், ஓகேவா, அந்த பிரான்ச்சஸ் அதை நான் வரைகிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாகவே நான் வரைகிறேன். பெருசானா ரொம்ப பெருசாக, இந்த ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வரேன். ஓகேவா, இங்கேருந்து ஒரு பிரான்ச் போடுற மாதிரி நான் பண்ணிடுறேன். லைட்டாக தான் பண்ணுறேன், எனக்கு இது டார்க்காக வேணுன்றதுனால நான் டார்க் பண்ணேன். வரைய தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் நல்லா நார்மலாக நீங்கள் வரைங்க, பட் இதான் நான் பிகினர் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணியே நீங்கள் பண்ணுங்கள். தென் இங்கே வந்து நிறைய பிரான்ச்சஸில் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரீக்காக அந்த லீவ்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஷேட் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த லீவ் ஷேப் வந்து வேணும் அப்படின்றது வேணாம், நம்மளுக்கு சும்மா இந்த மாதிரி. அந்த ஏன் நான் இவ்வளோ தூரம் போட்டேன்னா, கொஞ்சம் அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு அந்த மவுண்டெயின் தெரியணும் ட்ரீக்கு நடுவில் அப்படின்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதெல்லாம் நம்ம ஷேட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி வேணால் வரையலாம். ஸோ ட்ரீ வந்து இப்படி வந்துடும். ஸோ மவுண்டெயின், இங்கே மவுண்டெயின் போட்டுக்கலாம். அண்ட் தென் அதை கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கலாம், லைட்டாக பண்ணால் போதும், ஏதோ வேணாம். அண்ட் தென் இப்போ வந்து இங்கே நல்லா பாருங்கள், இது வந்து இதை தான் வந்து நான் அந்த பிரான்ச்சஸில் இருக்கிற லீவ்ஸாக வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் நான் டார்க்காக பண்ணிக்கிறேன். இந்த சைடை வந்து அப்படியே அந்த ஷேடோவை வந்து லைட்டாக ஆக்கிட்டு மேலே இந்த ஷேட் மட்டும் நான் கொடுப்பேன். ஸோ இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நல்லா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு அது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த சர்டன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஷேடு வந்துடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது ஓகே. அண்ட் தென் இங்கே வந்து நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே நம்ம ஷேடோ பண்ணியாச்சு, நான் ட்ரீக்கும் வந்து நான் இதை கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அப்பர் பார்ட் வந்து நமக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து இங்கே ரிவரும் அண்ட் தென் இங்கே ஒரு டக்கை வந்து வரையலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டக்கோட ஹெட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டக்கு வந்து எப்பயுமே இப்படி தான், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்டு போட்டு இந்த நெக்கு கிட்டே வந்து இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதை ஒரு கர்வாக வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படியே போடுங்க. ஓகேவா, அண்ட் தென் இந்த ஹெட்டை வந்து கொஞ்சம் நல்லா ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் பெண்டாக்கி ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி, ரொம்ப சின்ன ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு நம்ம இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மிஸ்டேக் ஆனால் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க, ஃபைனலாக வந்து நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ரோக்காக வந்து நான் டக்கை வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த பார்ட்டில் வந்து நம்ம விங்ஸை வந்து வரைய போகிறோம். ஸோ லாஸ்டில் நீங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரோக்காக இப்படி ஃப்ரீ ஹேண்டாக வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பார்க்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து ட்ரிக்ஸு, டயக்ராமில் ப்ராக்டிஸ் தேவை, அண்ட் தென் பேஷண்ட் தேவை, அண்டு சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நான் சொன்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே யாருக்கெல்லாம் வந்து டயக்ராம் வந்து பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அவங்களால முடியாது, அவங்களாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் இன்னர் விங்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இப்படி ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த விங்கை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு கர்வ் போட்டு நான் இங்கே பண்ணேன். ஜஸ்ட் இதை பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஹைலைட் லாஸ்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் இது வந்து எப்படி இருந்தாலும் வாட்டரில் தானே இருக்க போகுது, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக நம்ம பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஸ்ட்ரோக்கு. அண்ட் தென் இதை வந்து இந்த பார்ட் வந்து ஃப்ளாட்டாக நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா வாட்டரில் அதோடய லெகெல்லாம் வந்து வாட்டருக்கு உள்ளே போயிடுறதுனால நமக்கு ஃப்ளாட்டாக தான் தெரியும் தூரத்துலேருந்து நம்ம வியூ பண்ணும்போது. ஸோ இது வந்து இந்த பார்ட். ஓகேவா, இதுதான் அவுட்டர் பார்ட். இப்போ இதை தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் பார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு இதை எண்டில் விட்டுருவோம். அண்ட் தென் உள்ளே கொஞ்சம் நம்ம லைட்டாக ஷேட் பண்ணுவோம்.
நம்ம வந்து டக் எப்பயுமே ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த ஷேடிங்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பென்சில்லையே குட்டி குட்டி நான் ரொம்ப இல்லை பார்க்க தான் அப்படி தெரியுது, ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக தான் வந்து நான் ஷேட் பண்ணுறேன். நீங்கள் மேலே மேலே ஷேட் பண்ணால் தான் அதோடய ஷேடிங் வந்தால் நல்லா பார்க்க தெரியும். ஸோ நான் இப்படி தான் ஷேட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த பார்ட்டியும் வந்து கொஞ்சம் நான் நல்லா ஷேட் அந்த விங்ஸு வந்து நல்லா டிசைனாக தெரிகிறதுக்காக நான் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயே வந்து நான் ஷேட் பண்ணுறேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு ஷேட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பார்ட்டும் வந்து எனக்கு டார்க்காக வேணும். ஸோ நானும் இங்கே நல்லா டார்க் பண்ணிவிட்டு இங்கே லைட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கெல்லாம் வந்து அந்த விங்ஸில் இருக்கிற போன் வந்து இருக்கிறதுனால தான் நான் அந்த பார்ட்டை மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். மற்ற பார்ட்டெல்லாம் வந்து நான் இது பண்ணேன். இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா டக்குக்கு தெரியும் அந்த விங் கிட்ட அந்த போன் இருக்கும், அதை தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். மேலே வந்து நம்ம அப்புறமா ஷேட் பண்ணிடலாம். நம்ம டக்கு வந்து இந்த சைடில் வியூ பண்ணுறதுனால இங்கே நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அங்கே லைட்டர் ஷேடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து நான் டார்க் ஷேட் பண்ணுறேன். அண்ட் தென் பாருங்கள் நான் டார்க் ஷேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்பவுமே எரேசரில் வந்து ஷார்ப் பாயிண்ட்டு நம்ம மைன்யூட்டாக ரப் பண்ணணுன்னா ஷார்ப் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து சும்மா பிளெண்ட் பண்ணுறேன், பென்சில்லையே நான் பிளெண்ட் பண்ணுறேன், கையில் இல்லாமல் லைட்டாக ஷேடு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ஷேடுக்கும் இந்த ஷேடுக்கும்? அதுதான் எனக்கு தேவை. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஐயை வந்து ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மவுத் பார்ட் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத ஹைலைட் பண்ணுங்க. எப்பயுமே வந்து டக்கை பொறுத்த வரைக்கும் கீழே தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம். அண்ட் தென் மேலே வந்து ஒரு சின்ன கர்வ் போட்டு லைட்டாக பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நம்ம மவுத்தோட இது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதை வந்து பிளெண்ட் பண்ணுங்க. எப்படி நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து பிளெண்ட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கு ஒரு நோஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம டார்க்காக பண்ணிடலாம். ஒரு எம் மாதிரி இப்படி எம் மாதிரி கொஞ்சம் டார்க்காக வரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிடுங்க பென்சில்லையே லைட்டாக. ஸோ இதோட மவுத் வந்து இப்படி வந்துருச்சு, ஹெட் பார்ட் வந்து இப்படி வரும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து இங்கே மற்றதெல்லாம் வந்து நம்ம ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டக்கோட நெக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதும் கொஞ்சம் இந்த ஷேடு வந்து நமக்கு தேவை, அப்போ தான் அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கு ஃபெதர் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இங்கே இதை ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப தேவையில்லை. ஸோ நான் இப்படி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கேயும் பென்சில் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். இதுக்கெலாம் வந்து ஷார்ப் பென்சில் வேணாம், கொஞ்சம் ஷார்ப் இல்லாத இதுவே வந்து நம்மளுக்கு போதும். ஸோ ஓவராலாக லாஸ்ட்டாக நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து லைட்டாக எனக்கு தேவைன்றதுனால பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா இது இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள் லைட்டாக ஒரு லைன், நான் ரொம்ப அழுத்தலை, லைட்டாக தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம இப்படி பண்ணோன்னா ரியலிஸ்டிக்காக மாறிடும், அவ்வளோதான். மற்றபடி நான் எதுவுமே பண்ணல, ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் எந்த ஷேடும் பண்ணல, லைட்டாக எனக்கு தேவையான இடத்துல பண்ணிவிட்டு அப்புறம் ஓவராலாக நான் ஒரு லைட்டான ஸ்ட்ரோக் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து ஓகே. அண்ட் தென் இந்த பார்ட்டில் இப்போது இந்த பார்ட்டில் ஹைலைட் பண்ணுறதுனால நம்ம இங்கே லைட்டாக ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் ப்ரைட்டாக அந்த நெக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக் பார்ட்டில் வந்து நான் நல்லா ப்ரைட்டாக ரப் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே வந்து நான் டார்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் பேக் சைடில், ஏன்னா இது வந்து வாட்ரு தான். ஸோ அதோட ஷேடோ படும் இல்லையா, அப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? இது டக்கு முடிச்சிட்டோம். டக்கு வந்து நம்ம இங்கே ரிவரில் உட்காந்துட்ருக்கும் போது கொஞ்சம் ரிவர் வந்து நம்மளுக்கு வேவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேவ்ஸ்க்கு வந்து நம்ம ரேண்டமாக ஒரு வேவ்ஸை வந்து நம்ம போடுறோம் இப்படி. ஓகேவா? ரேண்டமாக ஒரு வேவ்ஸு நம்ம போட்டுட்டு அதை நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். அண்ட் தென் ரிவருக்கு வந்து ஷேட் பண்ணணும், ஃபுல்லாக ரிவர் ஃபுல்லாக வந்து நம்ம ஷேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும்.
ஃபுல்லானால் ஃபுல்லாக இல்லை, அங்கங்கே ஷேட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம கையால் ப்ளெண்ட் பண்ணிட்டால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம சீனரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ரிவருக்கு அங்கங்கே வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் வந்து நான் ரொம்ப லைட் ஷேட் தான் கொடுத்துருக்கேன். லைட் ஷேட்னா என்ன சொன்னேன், இதை ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து பேலன்ஸ் இருக்கிற இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இந்த வாட்டர் வந்து அந்த டக்கு உட்காந்துருக்குல அங்கே மட்டும் வந்து நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளெண்ட் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணுங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சுட்டு இன்னும் எப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ தட் யூ ஆல் ஆர் லைக் திஸ் கிளாஸ். அண்ட் தென் நான் இப்போ வந்து நான் வரைஞ்ச சீனரிஸ்லேயே வந்து டாபிக்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கான டாபிக்ஸை நான் கொடுக்குறேன். கேர்ள்ஸ் வந்து நேச்சர் சீனரிஸில் பேர்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு டயக்ராம் ட்ராயிங் பண்ணணும். அண்ட் தென் பாய்ஸுக்கு வந்து அனிமல்ஸ், அதே சேம் நேச்சரில் அனிமல்ஸ் வச்சு, எனி அனிமல்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு, பாய்ஸுக்கு வந்து அனிமல்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து பேர்ட்ஸோ, இதுதான் உங்களுக்கான டாப்பிக்காக. நீங்களே வந்து நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த டயக்ராம் வந்து நேச்சராக வந்து நீங்கள் எந்த நேச்சராகவும் இருக்கட்டும், மவுண்டெயின்ஸா லேக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.